அஸ்லாம் வரமத்துல வர அலமதுல்ல வசலாத்து வசலம் இல்லாத்தபிதீன் அம்மாபாத் கணித்திற்குரிய அல்லாஹூபின் நல்லடியார்களே என் அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே நான்கு அடிப்படைகள் என்று சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்தை நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம் முந்தைய அமர்விலே நான்கு அடிப்படைகளில் முதலாவது அடிப்படையாக இருக்கக்கூடிய இணை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும் பொருட்டு அதிலிருந்து விலகி செயல்படும் பொருட்டு நாம் அறியக்கூடிய நான்கு அடிப்படைகளில் முதலாவது அடிப்படையை அறிந்து கொண்டோம் அதாவது அந்த நேரத்து இணைவைப்பாளர்கள் செல்லம் காலத்தில் இருக்க இருந்த இணை வைப்பாளர்கள் இறை மறுப்பாளர்கள் அவர்கள் அல்லாஹுவை தங்களுடைய படைப்பாளனாக உணவளிக்கக்கூடியவனாக ஆட்சி செய்யக்கூடியவனாக நிர அதாவது நிர்வகிக்கக்கூடியவனாக அவர்கள் அந்த விஷயத்திலே ஏற்றிருந்தனர் அதாவது அல்லாஹுவை தங்களுடைய ரப்பாக அவர்கள் ஏற்றிருந்தனர் இருந்தாலும் இந்த ஈமான் இந்த ஈமான் என்பது இந்த நம்பிக்கை என்பது அவர்களை இஸ்லாத்தினுள் நுழைத்திடவில்லை என்ன ஆதாரம் அதனால் தான் அதாவது இந்த நம்பிக்கை என்பது அவர்களை இஸ்லாத்தின் உழைத்திடவில்லை எனவே தான் நபிகள் நாயகம் சல்லா சொல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே அவர்களுக்கு எதிராக இந்த போர் அதாவது போருக்கான அனுமதி கிடைத்த பிறகு அதற்கான நேரம் இறுதியில் வந்த பிறகு போர் புரிந்தார்கள் என்பதை ஷேக் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் ஆக இது முதலாவது விஷயத்தை நாம் அறிந்து கொண்டோம் அதாவது அல்லஹாவை வெறும் படைப்பாளனாக ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது அல்லாஹாவை அவனை மட்டுமே வணக்கத்தை உரியவனாக வணக்கத்திற்கு உரியவனாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொண்டு இன்னும் அவனை படைப்பாளாக ஏற்றுக்கொண்டு இன்னும் அவனுடைய பெயர்கள் பண்பையிலே அவ பண்புகளிலே அவனை ஒருமைப்படுத்தினால் மட்டுமே நம்முடைய ஈமான் முழுமை பெறும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதை அந்த அடிப்படையிலிருந்து நாம் அறிந்து கொண்டோம் இது முதலாவது விஷயமாக இருக்கின்றது இரண்டாவது அடிப்படையை ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் அல் காதத்து الشفاعة فدليل القربى قوله تعالى: والذين اتخذوا من دونه اولياء ما نعبدهم الا ليقربونا الى الله زلفى ان الله يحكم بينهم فيما هم فيه يختلفون ان الله لا يهدي من هو كاذب كفار ودليل الشفاعة قوله تعالى ويعبدون من دون الله ما لا يضرهم ولا ينفعهم ويقولون هؤلاء شفعاؤنا عند الله والشفاعة شفاعتان شفاعة منفية وشفاعة مثبتة فالشفاعة المنفية ما كانت تطلب من غير الله فيما لا يقدر عليه إلا الله والدليل قوله تعالى يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا قلة ولا شفاءة والكافرون هم الظالمون والشفاءة المثبتة

இந்த சிலைகளையும் கற்களையும் அழைப்பதெல்லாம் அவர்களிடத்திலே நாங்கள் செல்வதெல்லாம் எதற்காக என்றால் அல்லாஹனுடைய நெருக்கத்தை பெறவும் இன்னும் அவர்களை அல்லாவிடத்திலே எங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் அவர்களை அழைக்கின்றோம் என்று அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதற்கு என்ன ஆதாரம் அல்லாவிடத்தின நெருக்கம் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதற்காகத்தான் நாங்கள் அழைக்கின்றோம் என்பதற்கான ஆதாரம் அல்லாஹ் குரானிலே குறிப்பிட குறிப்பிடுகின்றான் வல்லதீனத்தகது ஒலியா அல்லாவை விடுத்து பிறரை தங்களுடைய நேசர்களாக ஆக்கி கொண்டார்கள் அல்லவா அவர்கள் கூறுகிறார்கள் ம ந நாங்கள் இவர்களை ஏன் அழைக்கின்றோம் ஏன் வணங்குகின்றோம் என்றால் அவர்கள் அல்லாஹ்ஃபா எங்களை அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாக ஆக்கி வைப்பார்கள் என்பதற்காகத்தான் இவர்களை நாங்கள் அழைக்கின்றோம் என்று இவரிடத்தில் நாங்கள் பிரார்த்தனைகளை செய்கின்றோம் என்று அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக அல்லாஹ் இவர்கள் எந்த விஷயத்திலே இவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு இருக்கிறார்களோ அதிலே அல்லாஹ் நிச்சயமாக தீர்ப்பளிப்பான் நிச்சயமாக அல்லா பொய் சொல்லக்கூடியவர்களை மறுத்து நன்றி மறந்தவர்களை அல்லாஹ் ஒருபோதும் அவர்களுக்கு நேர்வழியை காண்பிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சுபஹானுவ தாலா இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றான் ஆக இந்த வசனம் எதை உணர்த்துகின்றது அவர்கள் சிலைகளை கற்களை அழைத்தது எல்லாம் அவர்கள் அந்த சிலைகளும் கற்களும் அழைப்பதை கொண்டு அல்லாவிடத்திலே இவர்களை நெருக்கி வைப்பார்கள் நெருக்கமானவர்களாக ஆக்குவார்கள் என்பதற்காகத்தான் அழைத்தார்கள் என்பதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகின்றது இன்னும் விடத்தில் இவர்கள் பரிந்துரை செய்வார்கள் என்று அதற்கு ஆதாரம் அல்லாஹ் கூறுவதைப் போன்று வயபதூ நிந்தூன் இல்லா மேல எந்த எந்தவித தீங்கையும் அழிக்க எந்தவித பலனையும் அழிக்க எந்தவித தீங்கும் பலனையும் அழிக்கவியலாத அல்லாவை விடத்தை இவர்கள் வணங்கக்கூடிய இவைகள் எல்லாம் இவர்கள் வணங்குகிறார்கள் கூலுனை இன்னும் இவர்கள் கூறுகிறார்கள் ஹ உல நாங்கள் வணங்கக்கூடிய இவைகள் ஷுஃபா உன் ஐந்தல்லா அல்லாவிடத்திலே எங்களுக்காக சிபாரிசு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆக இந்த வசனம் எதை அந்த இறை மறுப்பாளர்கள் இணை வைப்பாளர்கள் நபிசல்லா சலம் காலத்திலே வாழ்ந்த அந்த இணை வைப்பான சமூகத்தினர்கள் அவர்கள் அந்த சிலைகளை கருக்களை எல்லாம் எதற்கு வணங்கினார்கள் என்றால் இரண்டு விஷயத்திற்காக அவர்களில் கேட்கப்படும் பொழுது நாங்கள் இவைகளை அல்லாவிடத்திலே நெருக்கி வைப்பார்கள் என்பதற்காகவும் இன்னும் சிபாரிசு செய்வார்கள் என்பதற்காக தான் நாங்கள் வணங்கினோம் என்று அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதன் பிறகு சிபாரிசை குறித்து ஷேக் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் இரண்டு விதமான சிபாரிசுகள் ஷஃபாத்துகள் இருக்கின்றது முதலாவது ஷஃபா சிபாரிசு என்னவென்றால் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட சிபாரிசு இரண்டாவது சிபாரிசு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட சிபாரிசு முதலாவது சிபாரிஸ் அதாவது மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட அந்த ஷஃபாத் சிபாரிசு என்றால் அதாவது மார்க்கான துத்துலபம் கயிறு இல்ல ஃபீமல் யகுதிர் அலை இல்லல்லாம் அல்லாஹ் மட்டுமே வழங்குவதற்கு தகுதியாக இருக்கக்கூடிய அல்லாவனால் மட்டுமே வழங்கப்படக்கூடிய தரப்படக்கூடியவற்றை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே கேட்கப்படக்கூடிய சிபாரிஸ் இந்த சிபாரிசை என்பது இது அல்லாவினால் மட்டுமே வழங்க முடியும் அப்படிப்பட்ட சிபாரிசை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே கேட்பது தேடுவது இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட சிபாரிசாக இருக்கின்றது இதற்கு என்ன ஆதாரம் அல்லாஹ் கூறுகின்றான் நம்பிக்கை கொண்டவர்களே அதாவது அந்த நாள் வருவதற்கு முன்னதாக நாம் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் அல்லா அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் ஏனென்றால் அந்த நாளிலே எந்தவித வியாபாரமும் எந்தவித தோழமையும் வல ஷஃபா எந்தவித சிபாரிசும் அங்கு உங்களுக்கு துணையாக இருக்காது வல்கீரோ நகமது அலிமோ நிச்சயமாக நிராகரிப்பவர்களே அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் சிபாரிசு தடுக்கப்பட்ட சிபாரிசுரிய வசனமாக இருக்கின்றது இன்னும் அத்து முஸ்பா மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட சிபாரிசு என்னவென்றால் அல்லா அல்லாவிடத்திலே தேடப்படக்கூடிய சிபாரிசு முகர் ரமன் பி ஷஃபா அவள் எல்லா கவுலகு பதில் இதன் இதிலே இரண்டு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இருக்கின்றது முதலாவது சிபாரிசு செய்யக்கூடியவர் இரண்டாவது சிபாரிசை பெறக்கூடியவர் இரண்டு நபர்கள் சிபாரிசு செய்யக்கூடியவரும் இரண்டாவது யாருக்காக சிபாரிசு செய்யப்படுதும் இவர்கள் இருவருக்குமே அல்லா சுபஹான் அனுமதி இருக்க வேண்டும் இன்னும் யார் சிபா யாருக்காக சிபாரிசு செய்யப்படுகின்றதோ அவருடைய செயலையும் சொல்லையும் அல்லாஹ் பொருந்திய நிலையிலே இருக்க வேண்டும் என்பதாக நிபந்தனையாக இருக்கின்றது என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை குறிப்பிடுகிறார்கள் மந்தல்லதி இல்லபி இதுனி அல்லாவிடத்திலே அவனுடைய உத்தரவு இல்லாமல் அவனுடைய அனுமதி இல்லாமல் யார் சிபாரிசு செய்ய முடியும் என்ற இந்த வசனத்தை ஆதாரமாக குறிப்பிட்டு இருக்கிறார்கள் ஆக கன்னியிருக்கு இவர்களே இந்த நம் காய்தான் இந்த அடிப்படையை விளங்கிய பிறகு சற்று விளக்கத்தையும் நாம் அறிய கடமைப்பட்டு இருக்கின்றோம் அதாவது சுருக்கமான முறையில் நாம் இதை பார்த்தோம் என்றால் அவர்கள் அல்லாஹுவை தங்களுடைய காலை படைத்தவனாக படைப்பாளனாக ஏற்றிருந்தார்கள் ஆக அவரிடத்திலே கேட்கப்படுகின்றது அல்லாஹை படைத்தவனாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அவனை வணங்காமல் இந்த சிலைகளையும் கற்களையும் ஏன் வணங்குகின்றீர்கள் என்று கேட்கப்படும் பொழுது அவர்கள் சொன்ன பதில் என்னவாக இருந்தது நாங்கள் இவர்களை வணங்கவில்லை நாங்கள் இவர்களை அழைக்கத்தான் செய்கின்றோம் ஏன் அழைக்கின்றோம் அதுவும் இவர்கள் அல்லாவிடத்திலே எங்களை நெருக்கி வைப்பார்கள் அல்லாவிடத்திலே எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை குரானுடைய வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது ஆக அவர்கள் என்ன நினைத்திருந்தார்கள் அல்லாஹ் அவனை நேரடியாக நம்மால் அணுக முடியாது நாமோ குற்றம் செய்தவர்களாக பாவிகளாக இருக்கின்றோம் அல்லாவை அணுக வேண்டுமே என்றால் முறையிட வேண்டுமே என்றால் இடைத்தரகரை ஒருவரை ஏற்படுத்தாமல் அவனை நேரடியாக எங்களால் அழைக்க முடியாது என்ற அந்த தவறான சிந்தனையிலே கோட்பாட்டிலே அவர்கள் இருந்தார்கள் எப்படி ஒரு அரசனை சந்திக்க செல்லும் பொழுது நேரடியாக செல்லாமல் அரசவையில் இருக்கக்கூடிய குறிப்பிட்டவர்களுடைய துணையோடு அரசனை எப்படி அணுகக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கின்றதோ உலகத்திலே இருந்ததோ இருக்கின்றதோ அப்படியே அவர்கள் நினைத்திருந்தார்கள் அல்லாவையும் அதே மாதிரி தான் அணுக முடியும் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள் கருதி இருந்தார்கள் அதனால்தான் அவர்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் இந்த சிலைகளை ஏன் அழைக்கின்றோம் அல்லாஹ் எங்களை அவர்கள் நெருக்கமாகி வைப்பார்கள் ஆனால் இது சரியானதா அல்லாஹ் ஏற்று அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறையா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் யஹ்குமு தீர்ப்பளிப்பான் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் அது சரியானதா தவறானதா என்று அல்லாஹ் தீர்ப்பு அளிப்பான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னல்லா அல்லிமன் கஃபார் பொய் சொல்லக்கூடியவர்களையும் நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ் நேர்வழி காட்டுவது கிடையாது அதாவது இந்த செயல் என்பது இது நிராகரிப்பான செயல் என்பதை இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஆக கண்டிப்பாக நாளை மறுமையிலே இது தவறான விஷயம் என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு அளிப்பான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் ஆக இப்படிப்பட்ட சிந்தனை இஸ்லாத்துக்கு மாற்றமான சிந்தனை என்பதை இந்த வசனம் நமக்கு பிரகடனப்படுத்துகின்றது என்பதை நாம் விளங்க வேண்டும் இரண்டாவது சிபாரிசு செய்வார்கள் என்பதற்கான இவர்கள் அல்லாவிடத்தில் எங்களுக்கு சிபாரிசு செய்வார்கள் என்று அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் இதையும் வந்து அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால் சுபானல்ல அல்லாஹ் இதை வந்து மறுக்கின்றான் அதனால்தான் நல்ல குரானிலே அவர்களுடைய இருக்கின்றான் ஆக இப்படிப்பட்ட சிந்தனை எல்லாம் இது சரியானது கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை ஷேக் அவர்கள் தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள் ஆக இது நமக்கும் படிப்பினை அல்லாஹுவை நாம் அவனை அவனுடைய அந்த ஏக அல்லாஹுவை நாம் வந்து நம்பிக்கை கொள்கின்றோம் என்றால் மிக முக்கியமான அம்சம் என்ன அல்லாவை படைத்தவனாக நாம் ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் அவன்தான் நம்மை படைத்தவன் நமக்கு உணவளிக்கக்கூடியவன் அவனே நிர்வகிக்கக்கூடியவன் அனைத்து விவகாரங்களையும் அவனை நிர்வகிக்கக்கூடியவன் என்பதில் நாம் உறுதியோடு இருக்க வேண்டும் அதனோடு சேர்த்து அல்லாஹ் மட்டுமே வணங்குவதற்கு தகுதியானவன் என்ற அந்த விஷயத்திலும் நாம் உறுதியோடு இருக்க வேண்டும் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் வணக்கத்து என்பது வணக்கம் என்பதை அவனுக்கு மட்டுமே உரித்தாக்க வேண்டும் என்ற விஷயத்தில் நாம் உறுதியாக இருந்தால்தான் நம்முடைய ஈமான் முழுமை பெறும் என்பதை நாம் விளங்க வேண்டும் ஆக இன்றும் இந்த மாதிரியான சில சில அடிப்படைகள் இந்த மாதிரியான நம்பிக்கைகள் நம்மளுடைய சமூகத்தில் இருக்கின்றது என்ன சொல்லக்கூடியவர்களாக இருக்கு அன்று அவர்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் இன்றும் சொல்லக்கூடிய சிலர் நாம் நம்மளுடைய முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதாவது நாங்கள் பாவத்தாளிகள் நாங்கள் குற்றம் செய்தவர்கள் எங்களால் அல்லாவை நேரடியாக முறையிட முடியாது எப்படி ஒரு நீதிமன்றத்தை நீதிபதி அணுகுவதற்காக ஒரு வக்கீல் தேவைப்படுகின்றாரோ அதை போன்று அல்லாவை அணுகுவதற்காக ஒரு வழி தேவைப்படுகின்றார் அதனால்தான் நாங்கள் தர்காக்களுக்கு சென்று இந்த வழியை நாங்கள் வந்து அவரிடத்திலே நாங்கள் கேட்கக்கூடியவர்களாகவும் அவருடைய கபருக்கு மன்னரையிலே நாங்கள் சஜிதா செய்து அந்த இடத்திலும் அல்லாவிடத்திலே நாங்கள் முறையிடக்கூடியவர்களாகவும் இருக்கின்றோம் என்று கூறக்கூடிய சிலர் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த சிந்தனை என்பது எப்படி அன்று இணை அந்த மக்கள் அவரிடத்தில் இருந்ததோ அதே சிந்தனை அந்த மக்களை அல்லாஹ் இஸ்லாம் இஸ்லாத்திலே அவர்களை அங்கீகரித்தானா அந்த சிந்தனையோடு என்று கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது ஆக கணியத்திற்குரியவர்களே இந்த விஷயத்தை நாம் விளங்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் ஆக இந்த அடிப்படையில் எல்லாம் இப்படி நாம் அவுளியாக்களை நாங்கள் எதற்கு எடுத்துக்கொள்கின்றோம் சிபாரிசு அவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் அன்றே அந்த இறை வைப்பாளர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதை நாம் நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆக கண்ணித்திருக்குரியவர்களே இதற்காகத்தான் இந்த விஷயத்தை அறிந்து இந்த விபரீதத்தை தெரிவதற்காகத்தான் இந்த அடிப்படையை நாம் படிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் விளங்க வேண்டும் அதற்கடுத்து இரண்டாவது பாகம் அதாவது சிபாரிசை குறித்து அதனுடைய வகைகளை குறித்து ஷேக் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் இரண்டு வகையை குறிப்பிட்டு இருக்கிறார்கள் ஒன்று மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட சிபாரிசு இரண்டாவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட சிபாரிசு மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட சிபாரிசு என்றால் என்ன அல்லாஹ் மட்டுமே வழங்குவதற்கு அல்லாஹ மட்டுமே கொடுப்பதற்கு தகுதியான சிபாரிசை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே கேட்பது இது கண்டிப்பாக மார்க்கத்திலே தடுக்கப்பட்டது அல்லாஹ் மட்டும்தான் வழங்க முடியும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே கேட்பது ஆக இந்த இது சிபாரிசை அல்லாஹ் மறுக்கின்றான் சுபஹான் அல்லாஹ் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான் மறு அந்த நாள் வருவதற்கு முன்னதாக நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் ஏன் என்றால் அந்த நாளிலே எந்தவித வியாபாரமும் கொடுக்கல் வாங்கலும் இருக்காது எந்தவித தோழமையும் இருக்காது வலா ஷஃபா எந்தவித சிபாரிசும் இருக்காது என்று அல்லாஹ் சுபஹானவத்தாலா சொல்லுகின்றார் ஆக அல்லா அல்லாஹ் அல்லாதவரிடத்திலே அல்லாஹ் மட்டுமே வழங்கக்கூடிய சிபாரிசை கேட்பது இது தவறானது இதனால் எந்த பலனும் கிடைக்காது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இரண்டாவது சிபாரிசு அல்லாவிடத்திலே கேட்கப்படக்கூடிய சிபாரிசு அல்லா சுபான அவனிடத்திலே கேட்கப்படக்கூடிய சிபாரிசிலே இரண்டு விஷயத்தை நாம் வந்து அணுக வேண்டும் பார்க்க வேண்டும் முதலாவது நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாவிடத்திலே சிபாரிசு செய்ய முடியுமா என்று கேட்டால் இல்லை அல்லாஹ் அனுமதி வழங்கிய பிறகே ஒருவர் சிபாரிசு செய்ய முடியும் இரண்டாவது சிபாரிசு அவர் யாருக்கு நினைக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் சிபாரிசு அவரால் செய்ய முடியுமா என்று கேட்டால் அதுவும் கிடையாது அதற்கும் அல்லாஹ்வுடைய அனுமதி வேண்டும் அல்லாஹ் எதற்காக அனுமதி அளிக்கின்றானோ அதற்காக அவருக்காக மட்டுமே சிபாரிசு செய்ய முடியும் இதுல மூன்றாவது ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் அதாவது சிபாரிசு செய்யக்கூடியவர் தான் நினைத்த அனைவருக்கும் சிபாரிசு செய்ய முடியாது இன்னும் எந்த விஷயத்தில் அவர் சிபாரிசு செய்ய நினைக்கின்றாரோ அந்த விஷயத்திற்காகவும் அல்ல அவருக்கு அனுமதி தர வேண்டும் மூன்று விஷயம் முதலாவது விஷயம் என்ன சிபாரிசு செய்யக்கூடியவர் இரண்டாவது விஷயம் என்ன சிபாரிசை பெறக்கூடியவர் அதாவது சிபாரிசு யாருக்கு செய்யப்படுகின்றதோ அந்த நபர் மூன்றாவது விஷயம் எந்த விஷயத்தில் சிபாரிசு என்று இருக்கக்கூடிய அந்த விஷயம் சரி இந்த மூன்று விஷயத்துக்கும் அல்லாவுடைய அனுமதி இருந்தால் மட்டுமே சிபாரிசை செய்ய முடியும் என்பதை நாம் வந்து விளங்க வேண்டும் குரானிலும் இன்னும் சுன்னாவிலும் இருக்கக்கூடிய வசனங்களும் அதிசுகளும் இதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அல்லாஹ் சொல்லுகின்றான் மந்தி இல்ல பேதினி அதாவது அல்லாவிடத்திலே அவனுடைய அனுமதி இன்றை யார் சிபாரிசு செய்ய முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்ளலாம் அல்லாஹ் யாருக்கு சிபாரிசு செய்ய அனுமதி கொடுக்கின்றானோ அவரால் மட்டுமே சிபாரிசு செய்ய முடியும் இன்னொரு ஒரு வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் அதாவது மலக்கின் லா தூகனி ஷஃபா அத்து ஹம் ஷய் அ இல்லா மிம்பாதி ஐய தன் அவ்வா ஹொலிம யஷ ஒயர் தான் அதாவது இதுவும் அதே போன்ற வசனம் தான் அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவருக்கே சிபாரிசு செய்யக்கூடிய அந்த இதை அல்லாஹ் கொடுக்கின்றான் அனுமதிக்கு பிறகு என்ற அந்த வசனம் இது விளக்குகின்றது அதற்கடுத்து வலா எஷ் இல்லா இல்லாலிமா நிறுத்ததா இன்னும் அந்த சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் தான் நாடக்கூடிய அனைவருக்கும் அவர்களால் செய்ய முடியாது ஏனென்றால் அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ அவர்களுக்கே சிபாரிசு செய்ய முடியும் என்பதை இந்த வசனம் சொல்லுகின்றது என்பதை நாம் வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக மூன்று விஷயம் என்ன சிபாரிசு செய்யக்கூடியவர் இரண்டாவது சிபாரிசை பெறக்கூடியவர் மூன்றாவது எந்த விஷயத்திலே சிபாரிசு என்ற இந்த மூன்று விஷயத்திற்கும் அல்லாவுடைய அனுமதி இருந்தால் மட்டுமே சிபாரிசை செய்ய முடியும் ஆக ஒரு குறிப்பிட்ட நபரை ஒரு நல்லவர் இந்த உலகத்தில் வாழும்பொழுது நல்லவராக அவர் இருந்திருப்பார் அல்லாவை வணங்கக்கூடியவராக இருந்திருப்பார் நல்ல ஒரு ஆவிதாக இருந்திருப்பார் அவர் இறந்து விட்ட பிறகு அவரை வந்து ஒரு வழியாக அவுளியாவாக நினைத்து அவர்கள் அல்லாவிடத்திலே எனக்கு சிபாரிசு செய்வார்கள் என்று எப்படி ஒரு மனிதனால் உறுதியாக நிலைத்து அவரிடத்திலே வந்து அழைக்க முடியும் இந்த செயல் என்பது தவறான செயல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக அல்லாஹ் சுபஹானவத்தால் எந்த விஷயங்களை அறிந்து கொண்டும் அதன் அடிப்படையில் அதன் அடிப்படையிலே செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தர்வனாக வா குர்தானா நில் அல்ஹம்துலில்லாஹ ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு